வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை வீசும் கரடுமுரடான பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவில் இருக்கிற எஸ்பி பட்டி அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லாமல் அழிஞ்சு போகிற கண்டிஷனில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து இருக்கோம். இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்க. 3 ஆண்கள் 1 பெண் மட்டும் இருக்காங்க. இந்த ஊர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேலே வந்து இருந்திருக்காங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஊர், அவ்வளோ பெரிய ஊர் இன்றைக்கி ஆள் இல்லாமல் அழிஞ்சு போகிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பல்வேறு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வாட்டர் டேங்க் கட்டும்போது இந்த ஊரில் 10 வீடு இருந்திருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரியாக பராமரிக்காதனால இங்கே தண்ணி வந்து ஒழுங்காக வரலை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆள்கள்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுவும் பாலடைஞ்சு போய் கிடக்கு. அதாவது இந்த ஊரணி, இந்த ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே இது வந்து இந்த ஊருடைய ஊரணி. இந்த ஊரணி வந்து நிறைஞ்சு கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் என்றைக்கு ஆட்கள்லாம் நிப்பாட்டப்பட்டாங்களோ அன்னிலேருந்து இந்த ஊரணி நிறையலையாம். பூரா பாருங்கள், ஃபுல்லாக கருவேற்காடு தான், கருவக்காடு. இந்த ஊரில் வந்து நிறைய இடங்களில் மண்ணு குமியாக தான் இருக்குது. எதுக்காக மண்ணு குமிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த அளவுக்கு செதஞ்சு சிதைக்கப்பட்டு கிடக்கு. அப்போ அப்படிலாம் நம்மளோட வீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டிய இந்த வீட்டுக்காரங்க வந்து இதை இடித்து போட்டு போயிட்டாங்க. இந்த ஊரில் நிறையா மண்ணு குமியாக கிடக்குணும், என்னென்ன இது? இது ஊரம் முன்னோர் இருந்த வீட்டு இடங்கள், வீடு மேக்கப்பு எல்லாம் எடுத்துகிட்டு போன உடனே அந்த மண்சவர் வீடுகள் அந்த மண் விழுந்து மேடாக கிடக்கு போகிறோம். அதான் விழுந்துருச்சா இல்லை இடிச்சு போட்டு போயிருப்பாங்களே? இல்லை, அதுக்கான காரணம் இருக்குண்ணா. இருக்குது என்ன என்னது? என்ன காரணம்னா வந்து இதில் வீடாக இருந்தால் இந்த தண்ணி அடிக்கிறவங்க வந்து இங்கே வந்து அடிப்பாங்க, அதனால் இடிச்சு போட்டு போயிட்டாங்க. அது என்னமோ நல்லது தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக தான். அப்போ இதே மாதிரி நிறைய இடத்துல மண்ணு கம்மியாக கிடக்குண்ணே. நிறைய எத்தனை வீடு இந்த ஊரில் இருந்திருக்கு முதல்ல? எங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு 100 வீடு இருந்துச்சுண்ணே. இது 1975 வரைக்கும் இந்த பிளேஸ் இந்த இடத்துல தான் பள்ளிக்கூடம் நடந்துச்சு. 1975 வரைக்கும், அதுக்கு பின்னாடி தான் அரசு கட்டடம் அங்கே வாங்கி அங்கே போகணும். அப்போ இது பள்ளிக்கூடம் இடம் தான் இடம் தான்? ஆமாம், கிராமத்தினுடைய இடத்துல வந்து ஒரு ஓட்டு கொட்டையில் பள்ளிக்கூடம். அப்போ இந்த பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்கல்ல, அது வச்சு நடத்தினது இந்த கும்மல். சத்துணவு எல்லாமே இருந்துச்சு, இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கு பேர் இந்த மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் கலர் உப்புமா கோதுமை, அது ஒரு 2 விதமாக இதில் போடுவாங்க. அந்த 1975-76 அது நாங்கள் கொஞ்சம் விரும்பி சின்ன பிள்ளைய அப்போ வாங்கிடலாம். அப்படி நடக்கையில் இந்த பள்ளிக்கூடம் நடந்தது. அப்போலாம் ரொம்ப பஞ்சம்லாம் இருந்திருக்கும்ல? ஆ, பஞ்சம் நிறையா பஞ்சம். 1976 இந்த ஊரில் வந்து 3 அரசு அதிகாரி தவிர எல்லாருமே தஞ்சாவூர் பஞ்சமலைக்கு போயிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து 10 வயசு. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஆமாம். சரிண்ணே, இந்த வீடு லைட்டாக பார்த்துக்குறோம். இந்த வீட்டுக்குள்ளேலாம் உட்காந்து தண்ணி அடிக்க வேண்டியதானே? ஏன்னா இங்கே தான் உட்காந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க. இங்கே அடிக்க காரணம் வந்து பாம்பு ஊச்சி கிடக்கும்னு சொல்லிட்டு பயத்தில். பாம்பு கிடக்கும், இது எப்போ விழுகும்னே தெரியாது. ஒரு பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவளுடைய சேஃப்டியாக பார்க்கணும்ல. இந்த ஊரில் பல இடங்களில் வந்து உரல் கிடக்கு. இந்த உரல் வந்து ஆட்டு உரல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தோசைக்கு ஆட்டுறதும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஆட்டுறதும் இந்த உரலில் தான். ஆனால் இது காட்டுக்குள்ளே கிடக்கு. இந்த ஊரில் எல்லாமே விவசாயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீமை கருவேலை மரத்தை வெட்டி அதை மூட்டம் போட்டு அதில் வந்து வருமானம் ஈட்டுற ஒரு தொழில் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்பி பட்டி, இந்த எஸ்பி பட்டிக்கு பக்கத்து கிராமமான குண்டுலாவி கிராமம். அந்த குண்டுலாவி கிராமத்துடைய அருமை மச்சான் நாகநாதன் தான் வந்து இப்படி ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து காமிச்சாப்பில். ஸோ அவர்கிட்ட வந்து சில கேள்விகளை கேட்குறோம். மச்சா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கிராமம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. இந்த ஊர் மக்கள்லாம் வெளியில் போனாங்க அப்படின்னு சொன்னீங்க. திருப்பி இந்த ஊர் மக்கள் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா வருவாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? ஆ, சொன்னாங்க. இந்த ட்ரிப் வந்து மாசிக்கல இருக்குது, சில பேரை பார்த்தேன். சரி, நான் இப்போ இந்த மாசிக்கல இருக்கு தான் பார்த்தேன். பார்க்கல வந்து இந்த ரோடு இங்கே வந்து நாங்கள்லாம் ஊரை விட்டு வெளியே போனவங்க தான். திருப்பி எங்கள் ஊருக்கு இப்போ வந்திருக்கோம். வந்தால் அப்போ நீங்களாம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் வந்துட்டு நீங்களும் வாங்க, மொதல் மாதிரி எல்லோரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லையில் வந்து இந்த ரோடு
இந்த ரோடு வந்து இப்போ வந்து இந்த ரோடு வந்து ஒரு 20 கிராமங்களை வந்து மெயினுக்கு இன்னைக்கு இங்கிட்டு சாயல் உடையிறது இன்னைக்கு இங்கிட்ட வந்து முதலுத்துறது. எந்தெந்த கிராமங்கள் இங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்க? சித்திரங்குடி நுழைவாயு, சித்திரங்குடி, இறச்சி குளம், பொந்தம்புலி, எஸ்பி கோட்டை, இந்த பட்டி, கொண்டுலாவி, கிடாத்திருக்க, ஆப்பனூர், ஏனாதி, அப்படி நேராக கடலாடி சாயல் உடையிறது போகும். அது இங்கே இந்த சைடு போய்கிட்டாங்கன்னா இளந்த குளம் தான், அங்கிட்டு பேரையூர்றது இங்கே இந்த சைடு கள்ளிக்குளம் இளந்த குளம், இங்கிட்டு போனால் நெருஞ்சிப்பட்டி. அதாவது ஒரு 30 கிராமங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து ஒரு நடு சென்று. ஃபஸ்ட்டு வந்து ரோடு வசதி, தண்ணி வசதி, இது ரெண்டையும் இந்த கிராமத்துக்கு செஞ்சு கொடுத்து, மின்சார வசதி, இது ரெண்டையும் செஞ்சு கொடுத்தா இந்த இந்த கிராமத்தை விட்டு போன, அதாவது 50 பேர் போயிருக்காங்கன்னா அதில் 20 குடும்பமாவது திரும்பி வர இன்னைக்கு ரெடியாக இருக்கு. அது இந்த மாதிரி நீங்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்கல? அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த ஊரோட்ட போயிட்டாலும் கிராமங்களோட மண் வாசனையும் சரி, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடை கூட வந்து ஒராட்டம் மறந்துடலாம், ஆனால் பிறந்த ஊரை கூட சாகிற வரைக்கும் அவனை மறக்க மாட்டேன். அதே மாதிரி எந்த முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருந்தாலும் அவர் பிறந்த ஊரை வந்து தான் நினைப்பாரு. அதே மாதிரி நம்மளும் அப்படி எங்கேயும் செத்து கிடந்தாலும் இவன் இன்னொரு காரணத்தையும் சொல்லுவாங்க. அதனால வந்து பிறந்த ஊரை மறக்காமல் இருக்கிறதுக்கு, அந்தந்த ஊர்களுக்கு வந்து அழியாமல் கிராமங்களை பார்த்துக்கிறது, உங்களை மாதிரி டெலிவிஷனுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி மச்சா. சாமி கூட ஒரு நாள் வராங்க, ஒரு நாள் கூட இங்கே அடிப்பு வசதி கிடையாது, எல்லாரும் ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்கள ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பார்க்க உடனே இந்த ஊருக்கு நம்ம வந்தோம் சாமி கும்பிட. சாமியை மறக்க முடியாமல் வராங்க, இந்த ஊரை மறக்க வரக்கு. நீங்கள் எத்தனை கிராமங்களுக்கு போயிருக்கீங்க வச்சிருக்கீங்க? நீங்கள் வயசு உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் நாங்கள் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுறோங்க? நீங்கள் சில ஒரு கிராமத்துலேயே வந்து வீடே கட்டி கொடுத்துருக்கீங்க, உங்களை அங்கே பெருமைப்படுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் போராடம் பூரா நல்லா தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த கொண்டலாய் பக்கத்தில் சோனாப்பேன் எஸ்பி பட்டி, இந்த 4 பேர் வாழ்கிற இந்த 2 வீடு வாழ்கிற இடத்துல வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள வந்து இன்னொரு 10 வீடு, அடுத்த வருஷம் மச்சான் மயச கூப்பிடையில் வந்து இந்த எங்கள் ஊருக்கு வாங்க, நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு போன ஊர் நல்லா இருக்குன்னு உங்களை கூப்பிட்டு நான் காமிக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சந்தோஷம். உங்களுக்கு நல்லது, சந்தோஷம்.